எல்லாருக்கும் வணக்க நண்பர்களே. நான் அன்பு தொழிலாக தமிழ்ச்சி சுஷிலா பேசுகிறேன். ஆசிரியர் பண்ணி அரப்பணி அதற்கு உன் ஏற்பண்ணி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். யார்? திருத்தணியில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த அரசு பள்ளி கல்லூரியிலே படித்து பட்டம் பெற்று ஆசிரியராக தன்னுடைய வாழ்நாள் பயணத்தை தொடங்குகிறார். நம் நாட்டின் முதல் துணை குடியரசுத் தலைவராக ரெண்டு முறை இருந்து இரண்டாவது குடியரசுத் தலைவராக பதவிக்கு உயர்ந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. இந்த நம்ம நாட்டில் எத்தனையோ மேதைகள் இருந்தாலும் ஏன் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை மட்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா அவ்வளோ தத்துவம் நிறைந்த பாடகங்கள் அவரை படிச்சிருக்காரு, அவ்வளோ புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காரு. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனை ஒரு சிந்தனையாளனாகவும் ஒரு சித்தனாகவும் மாற்றுவது குரு தான். மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துக்கு ஒரு படி முன்னாடி தான் நம்ம குருவை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய தாய் தந்தையர் கூட நம்மளோட ரத்த பாசம். ஆனால் யாருங்க குரு? எங்கேருந்து வந்துட்டாங்க? நம்ம மீது ஏன் அளவு கடந்த அன்பும் அறிவும் அக்கறையும் செலுத்துறாங்க? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். 10ஆம் வகுப்பில் 10 வருஷமாக சயின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க 10ஆம் வகுப்புக்கு. அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் வந்து மாணவர்களுக்கு புதுசாக இப்படி கற்றுக் கொடுக்கலாம், இந்த வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு இப்படி வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தன்னைத்தானே புதுப்பித்து மாணவர்களையும் புதுமை மிக்கவர்களாக மாற்றுறவங்க இந்த உலகத்திலே. நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பொறாமையே இல்லாத ஒரு ஜீவன்கள் அப்படின்னா ஆசிரியர்கள் தான். ஏன்னா நம்ம ஆசிரியராக இருக்கோம், நம்ம 10,000 சம்பளம் வாங்கினாலும் நம்ம கிட்ட படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு கலெக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு வந்துட்டு பைலட் எப்படி வேணாலும் என்ன வேணால் ஆகணும். எல்லாம் நம்மளுடைய நம்ம கிட்ட படித்த மாணவர்கள் இந்த அளவில் இருக்கான்னு சொல்கிறது தாண்டா நமக்கு பெருமை அப்படின்னு ஒரு பொறாமையே இல்லாத ஒரு. ஏன்னா வீட்டில் அண்ணன் தம்பிங்க இருந்தால் கூட ஐயோ நம்ம தம்பி இவ்வளோ சம்பாதிக்கிறான், நம்ம இவ்வளோ தான், நம்ம அண்ணன் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்ம இவ்வளோ தான்னு ஒரு சின்ன பொறாமை வரலாம் இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே பொறாமை இல்லாத ஒரு ஜீவன்கள் அப்படின்னா தான் குழந்தை எப்படி இருந்தாலும் மற்ற குழந்தைகள் நம்மக்கிட்ட படிக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமையில இந்த சொசைட்டியில் இருக்கணும் ஆசைப்படுற ஒரு நம்மளுடைய ஜீவன் அப்படின்னா அது ஆசிரியர்கள் தான். எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லா டீச்சர்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் என்னுடைய அன்பு குருக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் அப்படியே அவங்கள வந்துட்டு நல்லா விஷ் பண்ணிவிட்டு மற்ற நாள் ஃபுல்லாக பயங்கரமாக அவங்கள முன்னாடி விட்டு பின்னாடி கேலி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹேபிட் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே நான் வைக்கிற ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நாளுமே ஏன்னா குருக்களையும் தாய் தந்தையரையும் மதிக்கிறவங்க என்றைக்குமே வாழ்நாளை கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது, இனியும் இருக்கவும் இருக்காது. ஸோ அதனால் எல்லா நாளுமே அவங்கள மதியுங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறத என்னோடய சின்ன ஒரு வேண்டுகோள். ஸோ எல்லாருக்கும் திரும்ப ஒரு முறை வந்து நான் வாழ்த்த வணங்குறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் இனிய ஆசிரியத்தின நல்வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி இதை பற்றின விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் நன்றி.